வணக்கம் நண்பர்களே. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில செல்வம் அறிவு இது ரெண்டுத்துல எது ரொம்ப முக்கியம் இல்ல எது தேவை, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஒரு கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறமா இதுக்கான விடையை சொல்றேன். ஒரு ஊர்ல தண்ணியே இல்லாம மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அது ஒரு கோடை காலம். அப்போ தண்ணி குடிக்கிறது கூட மக்களுக்கெல்லாம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க பார்த்த மன்னர் என்ன செஞ்சாரு, மாட்டு வண்டி அது மாதிரி ஏதாவது எதிலாவது கொண்டு வந்து தண்ணியை எங்க தூரமா இருந்து கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்து அப்படிலாம் மக்களை காப்பாத்திட்டு இருந்தாங்க. அவ்வளோ வறட்சி. அந்த நேரத்துல அந்த ஊருக்கு ஒரு சன்னியாசி வராரு. அந்த சன்னியாசி வர நேரம் பார்த்து பாருங்க, மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது. அப்புறம் அதை பார்த்துட்டு மக்கள்லாம் என்ன சொல்றாங்க, சன்னியாசி நம்ம ஊருக்கு வந்த நேரம் நல்ல நேரம், அதனாலதான் வந்து இப்படி மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது. எல்லா விவசாயிகள் எல்லாத்துக்கும் மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இத ஒரு இளைஞர் மட்டும், அந்த ஊர்ல இருந்த ஒரு இளைஞர் மட்டும் இது ஒத்துக்கல. அது எப்படி அவர் வந்ததால நீங்க வந்து மழை வந்ததுன்னு சொல்றீங்க, அவர் வந்ததுக்கும் மழை வந்ததுக்கும் சம்பந்தம் இல்லை, கிண்டல் பண்ணி அவரை எல்லார்கிட்டயும் சிரிக்கிற அந்த இளைஞர். இதை கேட்டுட்டு இருந்த சில பக்தர்கள் என்ன பண்றாங்க, அந்த சன்னியாசி கிட்ட போய் சொல்றாங்க, இது மாதிரி உங்களை வந்து அவரு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த சன்னியாசி அந்த இளைஞனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இளைஞனை கூட்டிட்டு வந்த உடனே அந்த இளைஞன்கிட்ட அந்த சன்னியாசி சொல்றாரு, நீ சொன்னது சரிதான், நான் வந்ததால மழை வரல, கடவுள் நினைச்சாரு அதனால மழை பொழிஞ்சு. கடவுள் கொடுத்தாதான் நமக்கு கிடைக்கும், அதனால இது வந்து கடவுள் கொடுத்ததுதான், நான் கொடுத்தது கிடையாது, இல்ல நான் வந்ததாலையும் கிடையாது. இந்த ஊர்ல உள்ள எல்லாரும் வந்து எனக்கு சாதகமா பேசினாங்க, நீ மட்டும்தான் உன் மனசுல பட்டது நேர்மையாவும் கரெக்டாவும் சொன்ன, உன் மேல ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்து உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன். அந்த மந்திரத்தை வந்து இக்கு பக்கமா இருக்கிற காளி கோயில்ல போயிட்டு 1008 முறை சொன்னீன்னா அங்க இருக்கிற காளி 1008 தலைகளோட உன் முன்னாடி வருவாங்க. அவங்க கிட்ட நீ உனக்கு வேண்டிய வரத்தை கேளு, அதை பெற்று நீ வந்து சந்தோஷமா உன் வாழ்க்கைய நடத்தலாம் அப்படின்ற ஒரு நல்ல வரம் கொடுக்குறாரு. அந்த மந்திரத்தையும் அவர் அந்த இளைஞனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த இளைஞனும் அதே மாதிரி காட்டுக்கு போறான். நைட்ல போக சொன்னார், இரவு போயிட்டு ஜபிக்க சொன்ன, 1008 முறை நீ வந்து ஜபிக்கணும்னு சொல்லியிருக்க. அதே மாதிரி இரவு நேரத்துல போறான், இவர் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த ஜபத்தையும் வந்து 1008 முறை ஜபிக்கிறான் அந்த மந்திரத்தை. உடனே காளி வந்து பயங்கரமான ஒரு உருவத்தோட, காளினாவே நமக்கு தெரியும் இல்லையா, கோயிலோட கருவறையிலேருந்து அப்படியே பிளந்து கொண்டு வராங்க. இதை பார்த்த உடனே பார்த்தாவே எல்லாரும் பயப்படுற மாதிரி அப்படி ஒரு அகங்காரமா இருக்காங்க. ஆனா இந்த இளைஞன் வந்து கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. அதை பார்த்த உடனே அந்த காளி கேக்குறாங்க, மகனே நீ வந்து எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுவாங்க, ஆனா நீ பயப்படவே இல்லையே ஏன் அப்படின்னு. உடனே அந்த இளைஞன் வந்து சிரிச்சிட்டான். சிரிச்ச உடனே அந்த அம்மாவுக்கு வந்து காளி, பத்ர காளிக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருச்சு. எல்லாரும் பயந்து ஓடுறவங்க, ஆனா நீ என்னை பார்த்து சிரிக்கிறியே அப்படின்னு சொன்னோடனே, எதுக்கு சிரிச்ச, நீ காரணத்தை சொல்லி ஆகணும்னு சொல்றாங்க. உடனே அந்த இளைஞன் சொல்றாரு, மா எனக்கு ஒரு மூக்கு தான் இருக்கு, அந்த ஒரு மூக்குக்கு ஜலதோஷம் பிடிச்சாவே எப்படி சிந்துறதுன்னு எனக்கு தெரியல, ஆனா உங்களுக்கு 1008 மூக்கு இருக்கு, இதுல சளி பிடிச்சதுன்னா என்ன மூக்கை எப்படி சிந்துவீங்கன்னு நினைச்சேன், நினைச்ச உடனேவே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்றான் அந்த இளைஞன். இதை கேட்ட உடனே அந்த அவ்வளோ ஆவேசமா இருந்த பத்ரகாளிக்கே சிரிப்பு வந்துருச்சாமா. அந்த இளைஞனை பார்த்து சொல்றாங்க, நான் வந்து ஆவேசத்தோட இருக்கிற என்னையே நீ சிரிக்க வச்சுட்ட, அதனால வந்து நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன், அதனால நீ உனக்கு வேண்டிய வரத்தை கேளு அப்படின்னு சொல்றாங்க. கேளுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி என் கையில ஒரு கையில வந்து நீ வந்து தயிர் இருக்கு, ஒரு கையில பால் இருக்கு, நீ எது வேணும் கேளு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த இளைஞன் சொல்றாரு, அம்மா எனக்கு வந்து பாலும் வேணும் தயிரும் வேணும் அப்படிங்கிறாரு. அது இப்படி ஒண்ணுதான் ஏதாவது ஒண்ணு கொடுப்ப அப்படின்னு, இல்லம்மா பாலுங்கிற அறிவும் வேணும் தயிருங்கிற செல்வமும் வேணும், ரெண்டும் இருந்தாதான் என் வாழ்க்கைய சிறப்பா நான் ஓட்ட முடியும், ரெண்டுத்துல எது ஒண்ணு இல்லைனாலும் வாழ்க்கை ரொம்ப சிரமப்பட்டு போயிடும் சொல்லிட்டு அந்த ரெண்டையும் வாங்கி குடிச்சிடுறாரு. காளியும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு வாழ்க்கையில நீ ரொம்ப சிறப்பா இருப்ப நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த கதையில உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, வாழ்க்கையில வந்து நல்லா சந்தோஷமா இருக்கணும்னா, நல்லபடியா இருக்கணும்னா அறிவும் வேணும் செல்வமும் வேணும். செல்வம் வேணும்னா நல்ல அறிவு வேணும். நல்ல அறிவு இருந்தாதான் செல்வத்தை எப்படி சம்பாதிக்கலாம், அதை எப்படி செலவு பண்ணலாம், எப்படி சேமிக்கலாம், எப்படி பிற்காலத்துக்கு வச்சுக்கலாம், எப்படி பாதுகாக்கலாம், இதெல்லாம் தெரியும்.
அதே சமயத்துல செல்வம் மட்டுமே இருந்துச்சாலும் அறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த செல்வத்தை நம்மளால ஈட்டவும் முடியாது, பாதுகாக்கவும் முடியாது, செலவும் தேவை, யாராவது நம்மள ஏமாத்தி அந்த செல்வத்தை பறிச்சுக்கவும் முடியும். அதனால வாழ்க்கையில, மனித வாழ்க்கையில ரெண்டுமே முக்கியம்தான் இந்த கதை சொல்லுது. இந்த கதையில வந்த இளைஞன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அது யாருன்றத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். மீண்டும் சந்திப்போம்.